வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது பிராத்மிக் புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி இயக்கில் பாக் பாஞ்சில் அனுவாத அபியாஸ் செக்ஷனில் 5th லெசன் கற்றுக்க போகிறோம். பாட் பாஞ்ச் லெசன் 5. இந்த லெசன் இருக்கிறது பேஜ் நம்பர் 118 118 க்வெஸ்டின்ஸ் இருக்குது. அதோட ஆன்சர் பேஜில் நம்ம கற்றுக்குறோம். பேஜ் நம்பர் 224. இது என்னென்ன, போன லெசனில் நம்ம ஃப்யூச்சர் படித்தோம். இந்த லெசன் பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். இறந்த காலத்தில் வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் மெயின்லி ரெண்டு டிவிஷனாக பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டு டிவிஷனில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு படிக்கிறது, நம்ம படிக்க போகிறது என்ன படிக்கிறோம்னா, இன்ட்ரான்சிட்டிவ், செய்யப்படு பொருள் குன்றிய வினை அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அடுத்த லெசன் செய்யப்படு பொருள் குன்றாவினை படிப்போம். அந்த எக்ஸ்பிளனேஷனை அப்போ நான் கொடுக்குறேன். இது வந்து செய்யப்படு பொருள் குன்றிய வினை நம்ம இந்த லெசனில் கற்றுக்குறோம். அதாவது இங்கிலீஷில் இன்ட்ரான்சிட்டிவ், இதில் வந்து செய்யப்படு பொருள் இல்லை. இதே கிராமரை நம்ம போதினியில் லெசன் நம்பர் 18 படிச்சுருக்கோம். அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். அதையும் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். அதாவது செய்யப்படு பொருள் குன்றிய வினை அப்படின்னா என்னென்னா, ஐ மீன் இன்ட்ரான்சிட்டிவ். இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னென்னா, அந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு அர்த்தம். அதாவது ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் வந்தேன், நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் வந்தேன் அப்படிங்கிறதுல ஒரு செய்யப்படு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, ஒரு கர்ம. ஹிந்தியில் சொன்னால் கர்ம கிடையாது. ஆனால் நான் ஆப்பிள் சாப்பிட்டேங்கிறதுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. எது சாப்பிட்டேன்? ஆப்பிளை சாப்பிட்டேன். ஓகேயா? அதில் ஒரு செய்யப்படு பொருள் இருக்குது. ஸோ அதை ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. இப்போ இந்த லெசனில் நம்ம படிக்கிறது இன்ட்ரான்சிட்டிவ். ஆனால் இந்த இன்ட்ரான்சிட்டிவில் மூணு வேர்ப், லா, போல், பூல் அப்படிங்கிற மூணு வேர்பு, இந்த மூணுக்கும் யூஸ்வலாக ஆப்ஜெக்ட் இருக்குது. அதை வந்து ஹிந்தியில் இந்த கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. அதாவது லான்னா என்ன? கொண்டு வருதல். கொண்டு வருதல் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை கொண்டு வந்தான், அவன் புக்கை கொண்டு வந்தான், அவன் வந்து பிஸ்கட்ஸ் கொண்டு வந்தான் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் ஹிந்தியில் இதை இந்த கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. ஹிந்தி கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி லாவை சேர்த்துருக்காங்க. போல், அவன் பேசினான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ பேசியிருப்பான், இந்த விஷயத்த பேசினான், அந்த விஷயத்த பேசினான். ஆனால் அதை இந்த கேட்டகரியெலாம் சேர்த்துருக்காங்க. பூல், மறந்து போகிறது. நான் உன்னை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன், ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் அதையும் இந்த கேட்டகரியில் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரான்சிட்டிவ் ஹிந்தியில் செய்யப்படு பொருள் குன்றிய வினை வந்து இதில் வந்து மூணு எக்ஸப்ஷனை இந்த கேட்டகரியில் ஆட் பண்ணுறோம். லா, போல், பூல் மூணையும் இதில் சேர்க்குறோம். அப்புறம் வந்து போன லெசனில் பவிஷ்யத் கால், ஃப்யூச்சரில் வந்து எப்படி அந்த வினை சொல் வர்பை உருவாக்குறதுன்னு படித்தோம் இல்லையா? இந்த லெசனில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி வர்பை உருவாக்குறதுன்னு படிக்கிறோம். மெயினாக அந்த வர்பு ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஹிந்தியில் ஆ, ஜா, கா, லா இந்த மாதிரியா ஆன்னு ஒன்று முடியுதா? அடுத்தது இன்னொன்று எப்படி முடியும்? பட், லிக்கு, என்ன மீன், கேலு, ஹன்ஸு, அந்த மாதிரி ஒன்று முடியுது. ஓகேயா? அப்போ இந்த ஆ, ஜா, கா, லா இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு யாவை ஆட் பண்ணோம்னா ஆயா, ஆயா, காயா, லாயா, ரோயா அப்படிலாம் ஆட் பண்ணிட்டா பாஸ்ட் ஆகிடும். அந்த பட், லிக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதாவது படா, லிக்கா, ஹன்சா, போலா அப்படி ஒரு வெறும் ஒரு கோடை போட்டாலே அது பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். அடுத்தது ஒரு பாய்னா ஆயான்னு சொல்லுவோம். நிறைய பாய்ஸாக இருந்தால் ஆயி, ஒரு கேர்ளாக இருந்தால் ஆயி, நிறைய கேர்ள்ஸாக இருந்தால் ஆயில புள்ளி வைப்போம். அவ்வளோதான். ஓகேயா? படிக்கலாம் வாங்க டிரான்ஸ்லேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், ஹிந்தி டு இங்கிலீஷ், ஹிந்தி டு தமிழ். கோபால் ஆயா அப்படின்னா கோபால் கேம், கோபால் வந்தான். ஓகேயா? ரொம்ப சிம்பிள். கோபால் வந்தான், ஆக்கு பாஸ்டன்ஸ் ஆயா. ஒரு பாயாக இருந்தால் ஆயா, நிறைய பாய்ஸ் அந்த ஆயே, ஒரு கேர்ளாக இருந்தால் ஆயி, நிறைய கேர்ள்ஸ் இருந்தால் ஆயில புள்ளி வைக்கணும். அவ்வளோதான். செகண்ட் ஒன், தும் கப்பு விட்டே, நீ எப்போ எழுந்திருச்ச? என்ன சொன்னால் ஆ, கா, ஆன், ஆகாராந்தமாக முடியறதுக்கெலாம் ஏன் ஆட் பண்ணிடணும். இப்போ உட், பட்டு, லிக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? படா, லிக்கா அப்படி எழுதிடணும். அப்போ தும் கபு விட்டே, தும் வர்றதால விட்டேன்னு போடுவோம். பாஸ்ட் டென்ஸ்லேயும் தும்முக்கு என்ன பண்ணுவோம்? தும் ஆயே, தும் விட்டே, இப்படி தான் போடணும். தும்
ப்ரெசண்ட்டில் தும்க்கியா கர்த்தேகோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே தும் கப்பு விட்டே நீ எப்போ எழுந்த அப்படிங்கிறதுக்கு நீ எப்போ எழுந்த, வென் டிட் யூ வேக் அப் அப்படின்னு போகிறோம். தேர்ட் ஒன், ஹம் ஸ்டேஷன் கையே, வி வென்ட் டு ஸ்டேஷன். இங்கே ஒன்றேன்னு பாருங்கள், ஜாக்கு பாஸ்டன்ஸ் வந்து ஜாயா கிடையாது கையா. ஸோ ஒரு பாய்க்கு கையா, லூரலுக்கு கையே, ஒரு கேர்ளுக்கு கையே, நிறைய கேர்ள்ஸுக்கு கையில் புள்ளி. அதனால் ஹம் ஸ்டேஷன் கையேன்னு ப்ளூரலாக இருக்கிறதால ஹம் ஸ்டேஷன் கையே அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம், வி வென்ட் டு ஸ்டேஷன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், வே உதர் சோயே, வேனா அவங்க, உதர்னா அங்கே, சோயேனா தூங்குனாங்க. ஓகேயா, ப்ளூரலாக இருந்தாலும் சோயேன்னு சொல்கிறோம். ஃபிஃப்த் ஒன், ஆப்பு கியோ ஹன்சே, நீங்கள் ஏன் சிரிச்சிங்க. அப்போது மரியாதைக்காக ஹன்சேன்னு போடுறோம். ஓகேயா, அதாவது ஒரு பாயாக இருந்தால் ஹன்ஸான்னு போடுவோம், ப்ளூரலாக இருந்தால் ஹன்சே, கேர்ளாக இருந்தால் ஹன்சி ஹன்சி புள்ளி விற்கிறோம். சிக்ஸ்த் ஒன், லடுக்கி சார் பஜே ஜாகி, ஜாகுன்னா விழுந்தி, ஒக் ஒக் விழிக்கிறது, எந்திரிக்கிறது, மார்னிங் எந்திரிக்கிறது. லடுக்கி கேர்ள் வந்து 4 மணிக்கு ஜாகு ஜாகி எழுந்திருச்சான். ஜாகுக்கு பாஸ்டன்ஸ் ஜாகா, பெண்பாலாக இருக்கிறதால ஜாகின்னு போட்டுட்டோம். இந்த எழுந்திருக்கிறது, தூங்கிறது, அழுவறது, சிரிக்கிறது, அதெல்லாம் இந்த கேட்டகரியில் தான் வரும், அதாவது இன்ட்ரான்சிட்டிவில் தான் வரும். செயற்படு பொருள் குன்றியவனே, அங்கே செயற்படு பொருள் இல்லை. 7, மேரி பெஹன் நாரங்கி லாயி, லா போல் பூல் இந்த கேட்டகரின்னு சொன்னேன். அதனால் இதில் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இதில் இந்த கேட்டகரியில் இந்த ரூல்ஸ் படி தான் இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். மேரி பெஹன் நாரங்கி லாயி, என்னோடய சிஸ்டர் வந்து ஆரஞ்சஸ் கொண்டு வந்தா, என்னுடைய சகோதரி ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தால், மை சிஸ்டர் பிராட் ஆரஞ்சஸ். புரியுதா? 8th one, அவுரத்தே காவேரிமே நகாயி, அவுரத்துக்கு அவுரத்துனா உமன், அவுரத்தேன்னா விமன் ப்ளூரல், காவேரிமே நகாயி, காவேரியில் குளித்தாங்க, நகாயில் புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள், எதுக்காக, ப்ளூரலுக்காக. 9th one, மை குச்சினகி போலா, போலுக்கு பாஸ்டன்ஸ் போலா, மே குச்சினகி போலா, நான் ஒன்றும் பேசலை, ஐ ஸ்போக் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th one, ஒன்றே ஒன்று, காடி 10 பஜே நிக்கலி, வண்டியெல்லாம் பெண்பால் இல்லையா, காடி அப்போது 10 மணிக்கு கிளம்பிச்சு, நிக்கலுக்கு பாஸ்டன்ஸ் நிக்கலா, நிக்கலே, நிக்கலி, நிக்கலி, சோப்பர் நிக்கலி அப்படின்னு போடுறோம். வண்டி பெண்பாலுங்கிறதால வண்டி 10 மணிக்கு புறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இதோட டிரான்ஸ்லேஷன் அடுத்தது ஹிந்தியில் பண்ணுறதை பார்ப்போம். ஐ ஸ்போக் இன் த மீட்டிங், நான் சபையில் பேசினேன், மே சபா மே போலா, அவ்வளோதான், வெறும் போலா தான். இங்கே மைக்கெல்லாம் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது, சிங்குலர் அப்படின்னு போட்டு ஆண் பாலா பெண் பாலான்னு பார்த்தா அந்த ரூலை அப்ளை பண்ண வேண்டியதான், மே போலா, மே கயா, மே லாயா, அவ்வளோதான். ஓகேயா, தே கேம் எஸ்டர்டே, அவங்க நேற்று வந்தாங்க, வேக்கள் ஆயே, அவர்கள் ப்ளூரலுங்கிறதால ஆயேன்னு சொல்கிறோம். 3rd one, ஐ கிளைம்பு த மவுண்டன், நான் மலை மேலே ஏறினேன், மே பர்வத்து பர் சடா, ஏறுறதுக்கு சட்டு, சட்டுக்கு பாஸ்டன்ஸ் சடா, அப்போ நான் மலை மேலே ஏறினேன். 4th one, வென் டிட் யூ ரீச் கல்கத்தா, நீ எப்போ கல்கத்தா போய் சேர்ந்த. தும்முக்கு என்ன சொன்னேன், அங்கே டிரான்ஸ்லேஷனே தும் கப்பு விட்டேன்னு படிச்சிட்டோம். அப்போ தும்முக்கு எப்படி வரணும், தும் ஆயே, தும் லாயே, தும் என்ன சொன்ன, தும் கையே, அப்படி தான் வரணும். அதே போல் அப்போ தும் கொல்கத்தா கப்பு பகுஞ்சே, தும்முன்னு வர்றதால பகுஞ்சேன்னு போடுறோம். அடுத்து 5th one, கோபால் ப்ராட் அ புக், கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான், கோபால் எக் புஸ்தக் லாயா, சிங்குலர் இல்லை லாயா, அவ்வளோதான். He went to friend's house. அவன் நண்பன் வீட்டுக்கு போனான். அவனுக்கு என்ன வ, நண்பன் வீட்டுக்கு, தோஸ்துக்கே கர், ஃப்ரெண்டு வீட்டுக்கு, போனானுக்கு என்ன கயா, அவ்வளோதான். ஜாயான்னு எழுதிடாதீங்க, கயா தான் எழுதணும். அதே மாதிரி தோஸ்துக்கே கர் தான் வரணும், தோஸ்துக்கே கர் கோன் கோலாம் போடக்கூடாது. 7th one, யூ கேம் லேட், நீங்கள் தாமதித்து வந்தீர்கள், ஆப்பு தேர்ஸே ஆயே, நீங்கள் லேட்டாக வந்தீங்க, நீங்கள் மரியாதைக்காக ஆயே போடுறோம். We went to Banaras. நாங்கள் காசிக்கு சென்றோம், ஹம் காஷி கயே, ப்ளூரல் ஹம்முங்கிறதால கையே போடுறோம். ஓகேயா, த கேர்ள்ஸ் லாஃப்டு லவுட்லி,
பெண்கள் பலமாக சிலித்தார்கள். பெண்களுக்கு என்ன லடுக்கியா, பலமாக சத்தமானதுக்கு ஜோர்ஸே. ப்ளூரலுக்கு என்ன ஹன்சி போட்டு புள்ளி வைக்கணும். ஒரு கேள் அந்த ஹன்சி சொல்லுவோம், ப்ளூரலாக இருக்கிறத ஹன்சியில் புள்ளி வைக்கணும். லடுக்கியா ஜோர்ஸே ஹன்சி. 10th one, the horse ran fast, குதிரை வேகமாக ஓடிட்டு. கோடா தேஸ் தௌடா, வேகமாக்கு தேஸ். பலமான்னு படித்தா ஜோர்ஸே, போன சென்டென்ஸில் பார்த்தோம் பாருங்கள். இதுக்கெல்லாம் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு அனிமலுங்கிறதால தௌடா, அவ்வளோதான். நிறைய அனிமலாக இருந்தால் தௌடே போடுவோம், கோடா தேஸ் தௌடா. இதே காயாக இருந்தால் காய் தேஸ் தௌடி. அனிமல்ஸ்லேயும் ஆண்பால் பெண்பால் பார்க்கணும்னு சொன்னே இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுறோம். இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. சதன்யவாத் அப்கி அத்தியாபிகா கலா. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.